வணக்கம் நேர்களே, உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிலிருந்து மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் விளாக்ஸ் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருள்மிகு வீரநகம்மாள் தொட்டிச்சி அம்மாளுக்கும் அருள்மிகு பெருமாள் லட்சுமி சகோதரர்களுக்கும் நேற்று விழா நடந்தது. எங்களுடைய பாரம்பரிய விழாவாக அதை எடுத்துக்கொண்டோம், அது போனோம். இன்றும் நமது கிராமங்களில் நடைபெறும் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ங்கிற பாரம்பரிய விழாவை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு புல்லரிப்பு ஏற்படுகிறது. நிறைய பாரம்பரியங்கள், நிறைய சம்பிரதாயங்கள், நிறைய சாஸ்திரங்கள் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு தான் வருகிறது. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அது கேலி கிண்டல் பண்ணலாம், அது வேற விஷயம், இருக்கு இல்லைங்கிறவங்களை பற்றி நான் பேசவில்லை. குலதெய்வ வழிபாடு என்பது மிக அருமையான ஒரு விஷயம், குளம் விளங்க குலதெய்வ வழிபாடு. இன்னொன்று, நம்மளுடைய குலத்தினுடைய தாயாதிகள் எல்லாரும், அதன் நண்பர்கள் எல்லாரும் வந்து சேர்றதுக்கான மிக அருமையான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு மனுஷன் தெய்வ சக்தி இல்லாமல் எப்படி போய் ஒரு அருவாள் மேலே, மிகப்பெரிய அருவாள், இப்படி பதம் தீட்டப்பட்ட அருவாள், அந்த அருவாள் மேலே ஏறி நின்று எப்படி அவங்களால் அந்த அது ஆட முடியுது அப்படின்னு இன்னும் நமக்கு சந்தேகம்தான். நான் பார்த்துட்டு அந்த அருவாளை பார்த்துட்டு மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டேன், அவ்வளோ பெரியது. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, அது எடுத்து வர தெய்வங்கள் எடுத்து வரக்கூடியவங்க அந்த கால் அணைந்திருக்கிற அந்த செருப்புன்னு சொல்லுவாங்களே, கட்டைகளாலான கூர்மையான ஆணிகளாலான மிக அருமையான ஒரு இது, அந்த ஆணிகளான செருப்பை தான் போட்டு வர்றாங்க. நம்மளால் ஒரு இது எடுத்து வைக்க முடியாது. அந்த செருப்பை போட்டுட்டு அந்த செருப்பை காலில் மாட்டிட்டுங்க பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளவுங்க பாருங்க, பாருங்க உலுக்கி காட்டுறாங்க. நம்மளால் ஏறினா கால் வெட்டி தன்னா தனியாக போயிடும், அதை நம்ம பார்க்குறோம். அதை ஊரே சுற்றி வரும்போது நேர போட்டு 1 கிலோமீட்டருக்கு மேலே வருது. அந்த ஆணி செருப்பை தான், அந்த கட்டையாலான ஆணிக்கு நம்ம அந்த செருப்பு தான் இங்கே பாருங்க, அதில் தான் வர்றாங்க. இறைவனுடைய அருளில் எந்த வித எதுவும் நடக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், அதனுடைய பூசாரிகள் பூரா அதில் ஏறி தவறாங்க, எந்த விதமானது நடக்கிறது இல்லை. நான் அந்த ஆணி செருப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுட்டு அவர் ஊரே அந்த பெட்டியை வச்சுட்டு, அந்த குலதெய்வத்தினுடைய பெட்டியை தன் வலை தலையில் வைத்து கொண்டு ஊரையே சுற்றி வரும்போது எவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியாது, அதெல்லாம் எப்படி சாத்தியம். நான் அறிவியல் ஏதாவது சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் அதை சொல்ல வரல. என் கண்ணால் நான் போய் நம்ம விளாக்ஸுக்கு போகும்போது இதை பார்த்த விஷயம் மிக அருமையாக இருந்தது. ஊரே கூடி சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி, பார்க்காத மக்கள் கூட ஒரு வருடத்துக்கு முன்பாக இருந்து கூட பார்க்காத மக்கள் பூரா இந்த திருவிழாவில் கூடி சந்திப்பதற்கான ஒரு நல்ல விஷயமாக கூட நம்ம முன்னோர்கள் இதை செய்திருக்கலாம். குலதெய்வ வழிபாடு நம்ம குலத்தில் எத்தனை மக்கள் இருக்காங்கங்கிறத கூட பார்க்குறதுக்காக இந்த அருமையான விஷயங்கள் செய்யலாம். ஊர் பெரியவர்கள், ஊர் முன்னணி தலைவர்கள் எல்லாருமே இந்த விழாவை மிக அருமையாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா மக்களும் ஒன்று கூடி வரி வசூல் செய்து இந்த அழகான ஒரு திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். நானும் பார்த்தேன், நானும் ஒருவன் அதில் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. நானும் கலந்து கொண்டு அந்த அழகான இனிமையான சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க முடிந்தது. இத்தனை காலம் இத்தனை அறிவுகள் வளர்ச்சியில் வந்தாலும் கூட நமது குலதெய்வ வழிபாடு என்ற ஒன்றை போய் நாம் பார்த்து அதை அனுபவித்து நம் குல மக்களை எல்லாம் சந்தித்து போய் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கால மக்கள் இளைஞர்கள் நீங்கள் எதில் மூழ்கி இருந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறத மறக்காமல் போய் வருடத்திற்கு ஒரு தடவை செய்வதற்கான வழியை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப அருமையான விஷயம். எங்கே போனாலும் முதல் என்ன சொல்கிறாங்க, குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு கூர்ந்து அருமையாக நமது குலதெய்வங்களை வருடம் ஒருவர் முறையாவது எடுத்து அதை வணங்கி திருவிழாவாக எடுத்து சிறப்பிக்க வேண்டும். அப்போ தான் நமது குலதெய்வம் நம்மளுக்கு அருள் புரியும், நம் குலம் முன்னேறும் என்பது எனது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் ஆரையும் கம்பல் பண்ணி சொல்லலை, பொதுவாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் இதை பகிர்ந்திருக்கேன். நான் போய் பார்க்கும்போது எத்தனை இடம் போகிறோம், வர்றோம், எத்தனை கோயிலுக்கு போகிறோம், ஆனால் நம்ம சொந்த குலதெய்வ கோயிலுக்கு காலடி எடுத்து வச்சு அதை பார்க்கும்போது இருக்கிற அழகு இருக்குது, அந்த அருமை இருக்கே, சொல்லி மாளாது. இந்த இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.